தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் உள்ள 100 பெண் குழந்தைகளுக்கு ஆதரவு கரம் நீட்டும் வகையில் கோவையில் மக்கள் சேவை மையம் சார்பாக மோடியின் மகள் எனும் திட்டம் துவங்கப்பட்டது. கோவை மக்கள் சேவை சார்பாக பொதுமக்கள் நலன் கருதி பல்வேறு சமூக நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கோவை மாநகரில் தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் உள்ள 100 பெண் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் மோடியின் மகள் எனும் திட்டத்தை கோவை மக்கள் சேவை மையத்தின் தலைவரும் பாஜக தேசிய மகளிரணி தலைவருமான வானதி சீனிவாசன் துவக்கி வைத்தார். இதற்கான துவக்க விழா காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மோடியின் மகள் திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் துவக்க விழாவை முன்னிட்டு பெண் குழந்தைகளின் தாய்மார்களுக்கு சேலை மற்றும் பெண் குழந்தைகளுக்கு புத்தாடைகள், பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஜாதியோ மதமோ அல்லது வசதி வாய்ப்புகளோ கிராமமோ நகரமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சவால்கள் இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்து அது வெற்றிகரமாக அமல்படுத்தியும் வருகிறார். செல்வமகள் திட்டம் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. சரி, பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, கிராமப்புற பெண்களுக்கு வீடு, கழிப்பிடம், டாய்லெட், நகர்ப்புற பெண்களுக்கு